ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் முழு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தாலும் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் தற்போது தமிழக அரசு முழு ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. கடைகள் திறந்திருக்கும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது, மேலும் சில கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற தகவல்களும் புதிய அப்டேட்களும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் முழு ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருந்து வந்தாலும் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையிலும் தொற்று பரவல் குறைந்த பாடில்லை. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் இரண்டாவது அலை அதிகரித்து கொண்டே வருகிறது. மக்களும் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி தேவையில்லாமல் வெளியில் வருகின்றன. இதனால் இன்றிலிருந்து வெளியே சுற்றும் நபர்கள் மீதும் தேவையில்லாமல் வாகனத்தை எடுத்து செல்லும் நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி காய்கறி மளிகை இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே செயல்படும். எனவே இந்த கடைகள் 4 மணி நேரம் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற கடைகள் எப்போதும் போல தடைகள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 17ஆம் தேதி முதல் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காய்கறி மளிகை இறைச்சி கடைகள் வந்து நாளை முதல் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, டீ கடைகள் நாளை முதல் இயங்க அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மே 17ஆம் தேதி முதல் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.